வணக்கம் என்னுடைய அன்பான பிள்ளைகளே. இன்று உங்களுக்கு தெரியும், இன்று நாங்கள் வந்து ஒரு கம்பானியில் ஒரு கைவினையை செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு. இப்போ நான் நினைக்கிறேன், இன்றைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு மிக இலகுவாக செய்யக்கூடிய ஒரு கைவேலையை தான். இப்போ இந்த கடதாசியை எடுத்து நான் எடுத்திருக்கிற கருப்பு நிறத்திலான கடதாசி, அது கருப்பு வெள்ளையும் நிறத்திலான கடதாசி எடுத்திருக்கிறேன். ஆகவே நீங்களும் இப்படி எடுத்துக்கொண்டு அழகான ஒரு கைவினையை செய்யலாம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். முதல்ல வந்து இந்த கடதாசி இப்படி மேல் நோக்கி நாங்கள் வளமை போலவே மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்படி இரண்டு பக்கமும் இப்படி நடுவாக நாங்கள் மடித்து கொள்ள வேணும். அது பிறகு இந்த கடதாசியில் வந்து இந்த கருப்பு நிறம் இருக்குதானே, அந்த பகுதியை மேல் நோக்கி எடுத்து இப்படி இந்த வெள்ளை பகுதி இருக்கக்கூடிய பக்கத்து இப்படி மேல் நோக்கி நாங்கள் மடித்துக்கொள்ள வேண்டும். இனி மறுபக்கம் திருப்பி இதோ இந்த பகுதியை கொஞ்சம் இப்படி மடித்துக்கொள்ள வேணும். இனி மடித்து இதை திருப்பி இதோ இப்படி மேலிருந்து கீழ் நோக்கி இப்படி உட்பக்கமாக நாங்கள் வர மாதிரி மடிக்கணும். இனி மடித்து இப்படி அழுத்தி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு பாருங்கள், இதை இந்த பகுதியை இந்த இடத்துக்கு வர மாதிரி இன்னும் இரண்டாக நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இதோ இப்படி மடித்து பாருங்கள், இப்படி நன்றாக நாங்கள் அழுத்தி கொள்ள வேணும். முதல்ல மடித்து இனி இந்த மூலை இருக்குதானே, இதை இந்த பக்கம் வர மாதிரி கொஞ்சமாக நகர்த்தி, இதில் ஒரு கோடு தெரியுது, இதை இப்படி கீழ் நோக்கி கொஞ்சமாக இப்படி மடித்துக்கொள்ள வேணும். இதோ மறுபக்கத்துலேயும் இதே மாதிரி நாங்கள் கீழ் நோக்கி இப்படி மடித்துக்கொள்ள வேணும். சரியா இப்போ விளங்குதா பாருங்க. இதோ இந்த பகுதியையும் இந்த பகுதியையும் இப்படி மடித்தெடுத்துக்கொள்ள வேணும். இனி நாங்கள் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இதோ இப்படி ஒரு முக்கோணம் மாதிரி தெரியுது தானே, இதில் ஒரு சின்ன பகுதியை எடுத்து இப்படி பின்பக்கமாக நாங்கள் மடித்துக்கொள்ள வேண்டும். பாருங்க இப்படி இப்படி மடித்து இதோ இந்த பகுதி முக்கோணம் மாதிரி தெரியுது தானே, இந்த சைடில் இதில் வந்து இன்னும் ஒரு சின்ன முக்கோணம் வர மாதிரி நீங்கள் மடித்துக்கொள்ள வேணும். பார்த்தீங்களா, சரி அதே அளவு வர மாதிரி எதிர்பக்கத்திலையும் அதாவது இந்த பக்கத்திலையும் இப்படி மடித்துக்கொள்ள வேணும். இதுக்கு பிறகு பாருங்க, இதோ இப்ப திரும்பி வைக்கும்போது இப்படி ஒரு அமைப்பு வரும். பாருங்க, இத இந்த பகுதியை எடுத்து இப்படி மேல் நோக்கி இப்படி மடிங்க. இது பாருங்க, இது ஒரு சின்ன ஒரு பிள்ளையுடைய முகம் போல வருது தானே. இது சரி, இப்ப நாங்க கண் ரெண்டு வைப்போம். பார்த்தீங்களா, இதே மாதிரி செய்து பார்த்தீங்களா, இது மாதிரி அழகான சின்ன ஒரு ஆண் பிள்ளையோட முகம் நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி.